ప్రమద సంకులాహ కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతాయివ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ఆకరుణ్యతే ప్రదీపం వాణి మేనీ దృశకా పరం దీనాకా మామా కరుణాసిల్త్వా పరిత్యజేత్ యది శిరో విలే పుస్తకా. నీంగ ఎదర్కాగ అర్ధరాత్రి వేళయిల వందేళ్ ఇంగేందు అవరవర్గలుడియ కుడుంబత్తుకు తిరుంబి పోంగోను సొన్న కన్నరిడత్తిలే அவனுடைய பரமாத்ம ரூபத்தை பத்தியும் தங்களுடைய நிலைய பத்தியும் கோபிகைகள் கண்ணனிடத்துல முறையிடக்கூடிய வைபவங்களை எல்லாம் பாகவத நாராயணிய வைபவமாக நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா முக்கியமான கட்டம் இது. இந்த ஒரே இடத்துல தான் வேதாந்த விசாரங்களை கோபிகைகள் கண்ணனிடத்துல பேசுறா. பிரபோ, நாங்க குடும்பத்தை விட்டு வந்துட்டோம், குடும்ப பாரம் குடும்ப பாரம்னு சொல்றேளே, அந்த குடும்பத்துக்கே அதிபதியாகவும் ஜகத்துக்கே ஆச்சாரியனாகவும் அந்தராத்மாவாக எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி அவர்கள் வளருவதற்கு காரணபூதனாக இருந்து உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன்னு ஒத்த ஒத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறது நீதானே குருவாயிருப்பா. அப்போ நாங்க உன்னிடத்துல வந்ததுன்றது எப்படி சரணமடைய வந்ததுன்றது தப்பா போயிடும். ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, குடும்ப பாரத்துல நாங்கள்லாம் சிரமப்பட்டு உன்னிடத்துல திவ்ய தரிசனத்தை அடையணும்னு ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு கிளம்பி எங்களுக்கு பிரயாணம் பண்றதுக்குண்டான வசதியும் ஏற்பட்டு நிர்விக்னமாக அந்த க்ஷேத்திரத்தை அடைஞ்சு அங்க தங்கறதுக்கு ஒரு இடமும் கிடைச்சு குளத்துல பத்திரமா குளிச்சுட்டு உன்னை தரிசனம் பண்றதுக்காக திருக்கோயிலுக்குள்ள வரும்போது யாராவது ஒருத்தர் பகவத் கைங்கரிய நித்திய பரர்களாக இருந்து ஆகா வாங்கோ பெருமான சேவைக்கு வந்தேளா, நிதானமா சேவிக்கும், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கள் அப்படின்னு நிக்க வச்சு எங்களுக்கு ஆனந்தமாக தரிசனத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே ஒரு ரெண்டு ஆசாமிய போட்டு எங்க வந்தேள் சேவிச்சாச்சோனோ உடனே கிளம்புங்கோன்னு ஒரே நிமிஷத்துல போங்கோ போங்கோ அப்படின்னு எங்களை துரத்தினா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நாங்க வரதே ஆழ்வார் சொல்லுவாரே, வாடினேன் வாடி வருந்தி நிர்மனத்தால் பெருந்துயர் இடம்பயில் பிறந்து கூடினேன் கூடி இளைய வருத்தம் ஓடவர் தரும் கலவிய கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆழ்வாருடைய பாவம், நான் மனைவி மக்கள் இருந்த எல்லாத்தையும் திறந்து உங்கிட்டக்க வந்துட்டேன்றார். இவர்களுடைய பாவம், கணவன் பிள்ளைகளை திறந்து உங்களிடத்துல வந்திருக்கோம், வாடி வாடி வந்திருக்கோம். அப்ப திருக்கோயிலுக்கு திவ்ய தரிசனம்னு வந்தவாளை துரத்தினா அவளுக்கு எவ்வளவு மனசுல சஞ்சலம் ஏற்படுமோ அது போல உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து நாங்க நிக்கிற சமயத்துல எங்களை நீ துரத்துறதுன்றது கண்ணா நியாயமே கிடையாது. அப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீள், உங்களுடைய பிரேரணை என்னன்னு கேட்கலாம். பாகவதம் சொல்லித்து பாதவு பதவு நச்சல ஸ்தவ பாத மூலாத் யாமக்கதம் விரஜமதோ கரமாமகிம்வாம். உங்களுடைய பாதத்தை அடையிறது தான் எங்களுடைய லட்சணம். நீங்க போங்க போங்கோன்னு சொன்னா கூட நாங்க போக மாட்டோம். ஆழ்வார்களுடைய பரம்பரையில திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர்,
அவர் இந்தலூர்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த இந்தலூருக்கு அவர் போகும்போது கோயில் கதவை சாத்திட்டாளாம். ஆழ்வாருக்கு பரம கோபம் வந்துருத்து. நான் மங்களாசாசனம் பண்ண வரச்சே கோயில் கதவை சாத்திட்டு நீங்க கிளம்பி போங்கன்ற மாதிரி எப்படி சொல்லலாம்? பரவாயில்ல, நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு கூட கோயில் கதவை சாத்திட்டியோனோ, இங்கேயாவது கோபிகைகள் பாகவதத்திலையும் நாராயணியத்திலையும் புலம்புறா, எங்களை சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு அவரிடத்துல பிரார்த்தனை பண்றா. ஆனா திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், நாங்க வரச்சே நீ கோயில் கதவை சாத்திட்ட பரவாயில்ல, ஆசை வழுவாது ஏத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியேற்கு தேசமறிய உமக்கே ஆளாய் திரிகின்றோம், வாசிவல்லீர் இந்தலூரிலே வாழ்ந்தே போம் நீரேன்னு கத்திட்டு கிளம்பிட்டாரா அங்கேந்து. நாங்கள்லாம் கோபிகைகள் என்ன சொல்றா, உமக்கு திரிகின்றோம், உமக்கு ஆளாய் திரிகின்றோம், உமக்கே ஆளாய் திரிகின்றோம். ஒன்னு ஒன்னுத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது போல ஆழ்வார் சொன்னார், எனக்கு தரிசனம் கொடுக்காதனால கவலை இல்லை, நான் கிளம்புறேன், நீயே உன்னுடைய திவ்ய வஸ்திரங்களை பார்த்துண்டு உபய நாச்சிமாரோட உன்னுடைய திருவாபரணங்களை பார்த்து மயங்கிண்டு உன்னுடைய சர்வகந்த சர்வஸ்பர்ச பரிமள வாசனைகளை எல்லாம் நீயே முகர்ந்துண்டு சந்தோஷமா இரு, வாழ்ந்தே போம் அப்படின்னு அவர் கிளம்பிட்டாரா. அது போல இவர்களுக்கு கிளம்பக்கூடிய ஒரு மனோபாவமும் வரல. ஏன் வரலன்னா, கிருஷ்ணா நீ போன்னு சொல்லி நாங்க கிளம்பணும்னு நினைச்சா கூட பாத உபதம் நச்சதல ஸ்தப பாத மூலாது எங்க மனசு கிளம்பு கிளம்பு, கிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டாரு கோச்சுன்னு கிளம்புன்னு சொன்னா கூட எங்க கால் கிளம்ப மாட்டேன்றதப்பா, எங்களுடைய பாதம் இந்த இடத்தை விட்டு யாம கதம் ரஜமதோ கரவாம கிம்வாம், காரணம் உன்னுடைய பாத கமலங்களிடத்துல நாங்க வச்சிருக்க கூடிய பக்தின்னு அந்த பக்தியினுடைய பிரேமத்தினுடைய உச்சகட்ட நிலையாக ஆச்சரியமாய் வா பேசின்றிருக்கா. அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய தரிசனத்தை வேகமாக நம்ம முடிச்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நல்லூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலே மூலவராக காட்சி அளிக்கக்கூடிய ஆதி சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசிக்க துவங்கிவிட்டோம். இவர் முதலிலே பிரதிஷ்டையான பிராச்சீனமான மூர்த்தி, அதனால் இவருக்கு ஆதி சுந்தர வரதராஜ பெருமாள் என்று திருநாமம். மற்றொரு சுந்தர வரதராஜ பெருமாள் மூலவராக இங்கு எழுந்தருளியுள்ளார், அவரை பின்னால் தரிசிக்க இருக்கின்றோம். இதோ காண கிடைக்காத திருமேனியினுடைய தரிசனம். ஒரே கல்லிலான அற்புதமான அர்ச்சாவதார மூர்த்தியாக இயற்கையாக பல மடிப்புகள் கொண்ட கிரீடத்தோடும் அதற்கு அருகிலே இருபுறமும் தேவதைகள் கந்தர்வர்களாக கீழே இறங்கி வந்து தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சி, அழகான திருமுக மண்டலம், செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அவ்வா என்று யான் அறியேன் மற்ற அருளே என பக்தியுடன் நாம் சேவித்துக் கொள்ள, சக்கரத்தாழ்வானை பிரயோக பாவத்திலே லாபகமாக கையிலே ஏந்தி கொண்டு எந்நேரமும் பக்தரட்சணம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்க, மற்றொரு திருக்கரமானது வரங்களை அளிக்கக்கூடிய வரத கஸ்தமாகவும் நான்காவது திருக்கரம் கதையை ஏந்தி கொண்டு கதாகஸ்தமாக நமக்கு பகவான் சேவையை அளிக்கின்றார். அது மட்டுமா, ஒரே கல்லாலான இந்த மூர்த்திக்கு இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இரு தேவிகளாக சிறு சிறு உருவத்திலே அற்புதமாக சேவை அளிக்கின்றார்கள். ஸ்ரீதேவி நின்ற திருக்கோலத்திலே பெருமாளின் திருவடிக்கும் வரதகஸ்தத்திற்கும் அருகில் சற்றே சாய்ந்த திருக்கோலத்தோடு சேவை. மற்றொரு புறத்திலே பூமாதேவியை நாம் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். காரணம், எம்பெருமானுடைய திருவடிக்கும் கதைக்கும் நடுவிலே அழகாக நம்மை நோக்கி கொண்டு காட்சியளிக்கக்கூடிய பூதேவியை தரிசித்தனாம். எல்லாவற்றையும் விட இங்கு பெரிய திருவடியான கருடன் இதோ தரிசித்துக் கொண்டிருப்பது போல எம்பெருமானின் வலது திருவடிக்கு அருகிலே மண்டியிட்டு பக்தியுடன் கையை குவித்துக் கொண்டு, கண்டே கலிக்கின்றது இங்கு என்று கொல் கண்கள் தொண்டே உனக்காய் ஒழிந்தேன் என்று நம்மாழ்வார் பாவத்திலே சுந்தர வரதனை அழகாக இவர் தரிசித்துக் கொண்டிருக்க, கருடனுக்கு அருகிலேயே உயர்ந்த பீடத்தில் பெருமாளின் திருவடிகளை நாம் சரணமடைகின்றோம். என்ன பாக்கியம், ஒரே இடத்திலேயே கந்தர்வர்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, சுந்தர வரதராஜ பெருமானுடைய அழகு, அவரை சோத்திரம் செய்யக்கூடிய கருட பகவான் என்று தரிசித்த நாம் இதே பாவத்தோடு நாராயணியத்திலே கோபிகைகள் 66வது தசகின் 3வது ஸ்லோகத்திலே கண்ணனுடைய வைபவத்தை எவ்வாறு அவனிடத்திலே தங்களுடைய வேண்டுகோளை தொடர்கிறார்கள் என்று கேட்க துவங்கிவிட்டோம். பாதவு பதவு நஜதலஸ்தவ பாத மூலாது பாகவதம் பேசித்து, எங்க பாதங்கள் கூட உன்னிடத்திலேருந்து நகர்றதுக்கு மனசு வைக்கலையே, காரணம் என்னன்னா கிருஷ்ணா
என்னைக்கு வந்து நீ குழந்தையா பிறந்தையோ, என்ன ஆச்சரியமான பேச்சு பாருங்க. கோபிகைகள் சொன்ன, நீ குழந்தையா பிறந்த உடனே உங்க அம்மா யசோதை என்ன பண்ண, எங்கெல்லாம் கூட்டு பாத கமலங்கள் வந்து காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே, பாருங்களேன் என் குழந்தையோட காலை தொடுங்களேன், என்ன வழவழவழன்னு இருக்கு, அவனுடைய பாதத்தை பிடிச்சு பாருங்களேன் அப்படின்னு எங்க கையை பிடிச்சு இழுத்து இழுத்து உன்னுடைய பாதத்துல உங்க அம்மா தொட்டா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, என்னைக்கு உன்னுடைய பாதத்தை நாங்க தொட்டமோ அன்னைக்கே நீ சாமான்யமான குழந்தை இல்லைன்னு நாங்க புரிஞ்சுட்டோம், அப்பவே நீ பரமாத்ம ரூபம்னு என்னைக்கோ உன்னுடைய திருவடியை நாங்க அடைஞ்சாச்சு. அத்தனை பேரும் கூட்டமா வந்து உன்னுடைய பாதத்தை தொட்ட போது இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு நீ கேட்கல, ஆனா இப்ப கேக்குறியே யாம கதம் ரஜமதோ கரவாமக்கி முவா. அதனால இது உனக்கும் அழகில்ல எங்களுக்கும் அழகில்ல. அகாரவாசியனான பரமபுருஷனான எம்பெருமானுக்கு மகாரவாசியனான ஜீவன் பந்தப்பட்டு கிடக்கிறான்றது பெரிய வேதாந்த வாக்கியம். இதை விவரிச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். சுருக்கமா சொன்னா, பரமாத்ம ரூபமாக இருக்கக்கூடிய உன்னே ஜீவனான நாங்க அடைஞ்சிருக்கோம், மகாலட்சுமி அப்படித்தானப்பா உன்னிடத்துல நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, நீ எம்பெருமான், நீர் எம்பெருமான், திசையும் இருநிலமுமாய் எம்பெருமானாகி நின்றால் அடியோம் காணோமால் தாய் எம்பெருமான், தந்தை தந்தை ஆவிர் அடியேன் உமக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் அப்படின்னு எங்களுக்கு தாயார் நீங்க தான், தந்தை நீங்க தான், எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் நீங்க தான். அதனால மகாலட்சுமி எப்பவுமே உங்களுடைய பாதத்தை பிடிச்சு பிடிச்சு விட்டுண்டு அகலகில்லேன் என்று உரையும்னு உங்களுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காந்து ஸ்ரீர்யத் பதம் புஜரஜ சகமே துலசியா லத்வாபி வக்ஷசி பதம் கிளபிருத்திய சிஷ்டமோ. அத மகாலட்சுமி உன்னை பிரியாம கைங்கரியம் பண்ணிந்தா கூட மகாலட்சுமியை தவிர துளசின்னு ஒரு தேவிக்கு உன்னுடைய திருமார்பில் நீ இடம் கொடுக்கலையா, மகாலட்சுமிக்கு தவிர இங்க யாருக்கும் என் திருமார்பில் இடம் கிடைக்காதுன்னு நீ ஒதுக்கியா வச்ச பச்சை பசேல்னு இருக்கிற துளசிய மாலையா கட்டிட்டு வந்தா அந்த துளசி தேவியும் நீ பிரீத்தியா ஏத்துக்கிறியே. அப்ப மகாலட்சுமியோட இன்னொத்திய எப்ப ஏத்துக்கலாம்னு நீ முடிவு பண்ணியோ அதே சந்தர்ப்பத்துல நீ எங்களை விளக்குவதும் நியாயமாக ஆகாதே. அதனால எங்களை நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ உதறி தள்ளாதே, பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை எங்களுக்கு கொடுன்னு இத்தனை கோபிகைகளும் பகவானிடத்துல அவனை பரமபுருஷனாக ஆக்கி அவனுடைய ரூபத்தை எப்பவோ நாங்க அறிஞ்சின்னு இருக்கோம்ன்ற வேதாந்த தத்துவங்களை குருவாயூரப்பனிடத்துல அவனே உருகும்படியாக தொடர்ந்து இருக்காருன்னு பட்டத்திரி வர்ணிச்சுட்டு இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் நல்லூரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரை ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியோடு தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.